ஈஸ்வரி பாட்டிக்கும் பாக்கியம் மேல பொறாம வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்ப ராதியா பார்த்தா பாக்கியா கிட்ட சொல்லிருக்காங்க, நடந்த எல்லாத்துக்குமே சாரி அப்படி சொல்லிட்டு, நீங்களும் பழனிச்சாமி சாரும் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி நீங்க அவர் சொன்ன மாதிரி பேசாம மேரேஜ் பண்ணிக்கலாம், அதான் உங்களுக்கு நல்லது. பசங்க எல்லாம் பார்த்தா இப்பதான் உங்க கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க தனிமரமா தான் இருக்கணும். நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவையில்ல அப்படிமா சொல்லுவோம். மேடம் நீங்கள் தான் மேரேஜ் பண்ணீங்க, இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படிமா திருப்பி கேட்கிறாங்க. இப்ப ராதியாவால எதுவுமே பேச முடியல, நான் தேவையில்லாம கொஸ்டின் கேட்டேன் அப்படிமால சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல இந்த ஈஸ்வரி பாட்டியும் கோபியும் பார்த்தா புரணி பேசிக்கிறாங்க, இந்த ராதியாவும் மாறிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் சொல்ற எதையுமே இப்ப எல்லாம் பாக்கி லட்சுமி காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படி மாதிரி ஈஸ்வரி பாட்டி பார்த்தா புலம்பி தீக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்ப ராதியா கிட்ட ஈஸ்வரி பாட்டி சொல்றாங்க, கட்டணம் புருஷனை மத்தவங்கிட்ட நீ அசிங்கப்படுத்தியோ அப்படி மாதிரி கேட்கும், அப்ப நீங்க என்னை மருமலை ஏத்திக்கிட்டீங்களா அப்படி மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க ராதிகா.